வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஷணிக்காய் சாம்பார், அப்புறம் வந்து வாழைக்காய் பொடி போட்ட கறி. ஸோ என்னென்ன வறுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நாம. அப்புறம் பாசிப்பருப்பு பாயசம் வடை, அவ்வளோதான் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வந்து நான் வந்து பாசிப்பருப்பையும் ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடியை விட்டு லைட்டாக செவக்க வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வெந்துன்ட்ருக்கு. இந்த பக்கம் வந்து வாழைக்காயை கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு வாழைக்காய் அப்புறம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காயை வேக வச்சு எடுத்தாச்சு, இதை ஓரமாக வச்சுருவோம். பாசிப்பருப்பு வந்து லைட்டாக செவக்க வறுத்துட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம அப்படியே வேக வைக்கும்போது பைத்தங்கஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாசிப்பருப்பை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு வேக வச்சுக்கோங்க. கலர் மாறினா நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா மசிச்சு வச்சாச்சு. இந்த பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெள்ளை தண்ணியை விட்டுருலாம் நாம. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடுவோம். இந்த பக்கம் வெள்ளை தண்ணி சேர்த்தாச்சு, பாயசம் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வடைக்கு வந்து அதாவது ஒரு கப்பு உளுந்து எடுத்து நான் எப்பயும் அரைக்கிற மாதிரி வடைக்கு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து வடை மட்டும் தட்டியில் வேணாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். வடைக்கு அரைச்சிட்டு எப்பயுமே மிக்சியில் அரைச்சாலே போதும், கொஞ்சமாக அதை தண்ணியே விடாமல் கூடிய முட்டை அரைச்சிக்கோங்க. கையோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அப்புறம் வடை போட்டிங்கன்னா மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ நான் வடைக்கு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இதிலேயே வந்து உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் கருவேப்பில, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதை மட்டும் சேர்த்துக்கலாம். வடையை போட்டுருவோம், எண்ணெய் காஞ்சிடுத்து. பாயசத்துக்கு வெள்ளை தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எப்பவுமே லாஸ்ட்டாக பாலோ இல்லை தேங்காய் பாலோ, நீங்கள் தேங்காய் பால் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறது இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பால் சேர்த்தா போதும். நான் வந்து நார்மல் பால் தான் சேர்க்க போகிறேன். காய்ச்சி ஆறுன பால் தான் சேர்க்க போகிறேன். காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது, காய்ச்சி ஆறுன பால் தான் சேர்க்கணும் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆறுன பாலை சேர்த்து அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம் நாம. நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருது, பாயசத்தில் சேர்த்துடுவோம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய பாயசம் ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவோன்னா, மோர் குழம்புக்கு பூஷணிக்காய் மட்டும் வேக வச்சுக்கலாம். பூஷணிக்காய் வேகட்டும்.
பூஷணிக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா மோர் குழம்புக்கு. ஸோ மோர் குழம்புக்கு அரைச்சிடலாம். அதுக்கு வந்து தனியா, தோரம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் அரிசி, இதை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஊற வச்சுக்கிறத பார்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் தோரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு கால் டீஸ்பூனுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வந்து இஞ்சி வந்து ஒரு சின்ன இஞ்சி. இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம மிக்சி ஜாரில். இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் ஊற வச்ச தோரம்பருப்பு, தனியா எல்லாமே, இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மோர் குழம்புக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் பூஷணிக்காயும் வெந்திருக்கும். நம்ம அரைச்ச விழுதை முதல்ல சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம மிக்சி ஜாரியை அலம்பி விட்டுருவோம். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம். மோர் குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து தயிர் கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன். தயிரில் உப்பு போடல, ஸோ அதனால் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மோர் குழம்பும் ரெடி ஆகிடுத்து. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து வாழைக்காய் கறிக்கு வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை காய வச்சுப்போம். மோர் குழம்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அவரை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மிளகா வறுக்க போகிறோம் இல்லையா, அது நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ இதில் என்ன போட போகிறோன்னா, பெருங்காயம், காரத்துக்கு 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. ஃபஸ்ட்டு இதை லைட்டாக வறுத்துப்போம். இது கூடவே வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குதா. இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் போனால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் கொப்பரை தேங்காய் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிப்போம். மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம். இதே கடாயிலே வந்து வாழைக்காயும் வதக்கிக்கலாம். டெய்லி ஒரே மாதிரி சாம்பார் பொடி போடுவோம், இல்லைனா கறி பொடி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச வாழைக்காயும் சேர்த்துடலாம். இதுலேயே உப்பு, மஞ்சப்பொடி போட்டிருக்கு, அதனால் வந்து இப்போ வந்து மஞ்சப்பொடியோ உப்போ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கறிக்காக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாமான்லாம் நல்லா ஆறி கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க, நைஸாக வேண்டாம். ஸோ இப்போ இதை எந்த அளவுக்கு வாழைக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு, மிச்சம் இருந்தால் நம்ம வந்து சாம்பாரில் கூட அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வேறு ஏதாவது கத்திரிக்காய் பண்ணும்போதோ, இல்லை உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வெண்டைக்காய், எந்த காய் பண்ணாலும் இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வாழைக்காய் பொடி போட்ட கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க,
அதாவது பூஷணிக்காய் போட்ட மோர் குழம்பு, வாழைக்காய் பொடி போட்ட கறி, வாழைக்காய் பொடி போட்ட கறி. இப்படி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த பொடி மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் கூட்டு பண்ணும்போது, இல்லை சாம்பார் பண்ணும்போது, இல்லை வேறு ஏதாவது காய் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கொப்பரை தேங்காய் போட்டும் அரைக்கலாம், இல்லை நார்மல் தேங்காய் போட்டு லைட்டாக அது சூடு வர வரைக்கும் வறுத்துருந்தா அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாசிப்பருப்பு பாயசம். பாசிப்பருப்பு பாயசமும் நம்ம பாசிப்பருப்பை அப்படியே வேக வச்சு பண்ணுறதுக்கும், லைட்டாக கொஞ்சம் செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படாத வாசனை இருக்கும் நல்லா. ஸோ அதனால் பாயசமும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் நம்மளுடைய உளுந்து வடை அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப ஈஸி சிம்பிள் தான். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.